ஹாய் நண்பா, கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு அப்புறம் தமிழக மின்சாரத்துறையிலேருந்து ஒரு ஜாப் அப்டேட் விட்டுருக்காங்க. எந்த ஒரு ஜாபுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, அதனால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம டிஎன் ஜாப் சொல்ல இந்த ஜாப் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு ஜாபுக்கு பெண்கள் அப்ளை பண்ணுற பட்சத்தில் அவங்களுக்கு ஃபீஸே கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர் ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போடுறோம். தினமும் வரக்கூடிய வேலை வாய்ப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். வாங்க தற்பொழுது வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்து வீடியோவை கன்யூ பண்ணலாம். கரியர் கேப் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எந்த கம்பெனியிலும் உங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. குறிப்பாக பெண்களுக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னா குழந்தை, அந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட் வந்துடும். ஸோ ஒரு பெரிய கேப் ஏற்பட்டுரும். நிஷா குப்தா அப்படிங்கிற இவங்க ஒரு சூப்பர் மாம்ங்க. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சூப்பரான ஜாப் எடுத்திருக்காங்க. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ட்டு டைமண்ட்ஸ் ஆன் கால் அப்படிங்கிற ஒரு டாப் மோஸ்ட் எம்என்சி கம்பெனியில் ஜாப் கிடச்சிருக்கு. நிஷாவை பொறுத்த வரைக்கும் 2011 கிராஜுவேட் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேரேஜ், பசங்க, அவங்கள வளர்க்குறது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 10 வருஷமாக கரியர் கேப் விழுந்திருக்கு. ஸோ இருந்தாலுமே இன்கம்க்காக வீட்டில் டியூஷன் எடுக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு ஆசை, முன்ன மாதிரி ஒரு நல்ல எம்என்சி கம்பெனிக்கு ஜாப் போகணும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த 10 வருஷம் கேப் விழுந்ததுனால எந்த கம்பெனிலையுமே அவங்களுக்கு ஜாப் கொடுக்கல. ஸோ அப்போ தான் யூடியூப் மூலமாக ரீலெவல் அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்ம் அவங்க தெரிய வருது. ஸோ ஜஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டை மட்டும் அட்டன் பண்ணி இப்போது டைமண்ட்ஸ் ஆர் கால் அப்படிங்கிற எம்என்சி கம்பெனியில் சூப்பரான ஜாப் எடுத்திருக்காங்க. நிறைய பேரோட லைஃபை ரீலெவல் வந்து சேஞ்ச் பண்ணுது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், இப்போவே சைன் அப் பண்ணுங்கள். உங்களுக்கான டெஸ்ட் ஸ்லாட்டை புக் பண்ணி நீங்களும் டெஸ்ட் எழுதி ஒரு நல்ல ஜாப் எடுத்துருங்க. இந்த ஒரு ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி எடுத்துக்கோங்க. எங்கேருந்து விட்டுருக்காங்க அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, ஒரு மத்திய அரசாங்கம் மின்சாரத்துறையிலிருந்து வந்திருக்கு. ஜென்ரல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன், இந்த ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் இது மத்திய அரசாங்கத்தினுடைய ஆர்கனைசேஷன் தான். இந்த ஜாப் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு மத்திய அரசாங்க வேலைவாய்ப்பு. நம்ம தமிழகத்தில் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஜென்ரல் சர்வீஸ் ஆர்கனைசேஷனை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஹவுசிங், மெடிக்கல், டிரான்ஸ்போர்ட், வாட்டர் சப்ளை, சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அட்டாமிக் எனர்ஜிக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மோட், தென் வந்து ஒரு சில ஜாபுக்கு நீங்கள் வந்து ஹார்ட் காப்பியை சென்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் இந்த அட்ரஸை வந்து நீங்கள் ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன மாதிரி பதவிகள் இருக்குது அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்கிறேன். அதுக்கு முன்னபட்டி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். என்னென்ன மாதிரியான பதவிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ 10th படித்தவங்க, 12th முடித்தவங்க, டிகிரி படித்தவங்க, MBBS படித்தவங்கன்னு சொல்லிட்டு நிறையவே இருக்குது. ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் கோட் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். நான் வந்து ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன், MO1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எம் அப்படிங்கிறது எந்த பதவியை குறிக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த போஸ்ட் கோடை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம், மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்குறாங்க. ஸோ மெடிக்கல் ஆஃபீஸரில் MBBS படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதில் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து உங்களுக்கு கேட்டகரி வைஸ் படி கொடுத்துருக்காங்க, கம்யூனிட்டி வைஸ் படி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அன்ரிசர்வ்ல ஒரு வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஜாபுக்கு அன்ரிசர்வ் கம்யூனிட்டிஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அன்ரிசர்வ்டை பொறுத்த வரைக்கும் எல்லா பிரிவினருமே ட்ரை பண்ணலாம், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒரு போஸ்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுக்கு பதிலாக எஸ்சி எஸ்டி பிசி அதாவது ஓபிசி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கம்யூனிட்டிஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு நான் உங்களுக்கு சம எக்ஸாம்பிள் காட்டுறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா MO2 இந்த போஸ்ட் கோட் கொடுத்துருக்காங்க, இதுக்கும் மெடிக்கல் ஆஃபீஸர் MBBS தான், அன்ரிசர்வ்ல ஒரு வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் MO3 சொல்லி கொடுத்துருக்காங்க, இதுக்கும் சேம் மெடிக்கல் ஆஃபீஸர், பட் உங்களுக்கு வந்து அந்த டிசிப்ளின் வந்து சேஞ்ச் ஆகும், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோலஜியில் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஜென்ரல் ஃபிசிக்கல் வந்து கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு MO4 கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்களேன், உங்களுக்கு ஒரு 3 வேகன்சி வந்து இருக்குது. அதில் வந்து எஸ்சி எஸ்டியில் எஸ்டியில் ஒரு வேகன்சி இருக்குது, ஓபிசியில் ஒரு வேகன்சி, அன்ரிசர்வ் ஒரு வேகன்சி. ஓபிசி வேகன்சியை ஓபிசி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், எஸ்சி வேகன்சி எஸ்சி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அன்ரிசர்வோட எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் போஸ்ட் கோடு வேறு ஒரு கேட்டகரி வருது, TO1. அதாவது TO1 அப்படின்னா எதை மென்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நேம் ஆஃப் த போஸ்ட்டை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் ஆஃபீஸர் வந்து கேட்குறாங்க, சிவிலில் கேட்குறாங்க. BE.Tech-ல நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ், பட் ஃப்ரெஷர் ஆல்சோ இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் நர்ஸ் கேட்டகரியில் கேட்குறாங்க, 5 வேகன்சி இருக்குது, ஓபிசியில் 2, எஸ்சிஎஸ்டியில் எஸ்டியில் 1, இடபிள்யூஎஸில் 1, அன்ரிசர்வ்ல 1. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த சிவில் போஸ்ட் வந்து இடபிள்யூஎஸில் தான் கேட்குறாங்க. ஸோ இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இந்த நர்ஸ் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோ இன் நர்ஸ் முடிச்சிருந்தால் போதும். அது வந்து நீங்கள் ஸ்டேட் இல்லைனா சென்ட்ரல் நர்சிங் கவுன்சிலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும், சரிங்களா? அப்படி இல்லைனா நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நர்சிங்கில் நீங்கள் ஏ சர்டிஃபிகேட்
வாங்கிட்டு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் போஸ்ட் கோடில் SA1 சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ் மீன்ஸ் உங்களுக்கு சயின்டிஃபிக்காக மென்ஷன் பண்ணுது. சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரேடியோகிராஃபியில் ஒரு வேகன்சி இருக்குது. பிஎஸ்சியில் ரேடியோகிராஃபி எடுத்து படிச்சிருந்தோம் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்லாம் கேட்டரிங் கேட்குறாங்க. டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ் நீங்கள் எடுத்து படிச்சிருந்தோம் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் கேட்குறாங்க. டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் நீங்கள் 3 இயர்ஸ் எலக்ட்ரிக்கல் வந்து முடிச்சிங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ரிசர்வில் ஒரு வேகன்சி. சிவில் கேட்குறாங்க, மொத்தமாக 2 வேகன்சி, அண்ட் ரிசர்வில் 1, எஸ்சியில் 1. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் போதும். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸில் டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் கேட்குறாங்க. கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சியில் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார்மசிஸ் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் 12th முடிச்சுட்டு 2 இயர்ஸ் வந்து நீங்கள் டிப்ளமோ இன் ஃபார்மசி பண்ணியிருந்து ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து 6 மந்த் ட்ரைனிங் இன் ஃபார்மசி நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசி கவுன்சிலில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள் TE1, டி மீன்ஸ் உங்களுக்கு டெக்னீஷியன், அதை வந்து மென்ஷன் பண்ணுது. டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் சானிட்டரி இன்ஸ்பெக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 10th இல்லைனா 12th முடிச்சுட்டு 1 இயர் நீங்கள் சானிட்டரி இன்ஸ்பெக்ஷன் கோர்ஸ் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். வித் 4 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா, அதாவது ஃப்ரெஷருக்கும் இங்கே ஜாப் இருக்குது, அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்க்கும் ஜாப் இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டெக்னீஷியன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10th 12th முடிச்சுட்டு ஐடிஐ படிச்சிருப்பாங்க. 10th முடிச்சுட்டு ஐடிஐ படிச்சிருந்தாலோ இல்லைனா 12th முடிச்சு நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தாலோ அப்ளை பண்ணிக்கலாம். ரிலவன்ட் ட்ரேட் வந்து கேட்குறாங்க, கார்பெண்டர், எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. அதையும் நீங்கள் ப்ரீஃபாக செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஜாபுக்கான டீட்டெயில்டு ஏஜ் லிமிட்டை வந்து பார்த்துடலாம். மினிமம் வந்து 18, அதிகபட்சம் உங்களுக்கு கம்யூனிட்டி வரையாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு போஸ்ட்டை பாருங்கள், MO1லேருந்து MO3 வரைக்கும் உங்களுக்கு அன்ரிசர்வில் மட்டும்தான் வேகன்சி இருக்குது. அதனால தான் மற்ற கம்யூனிட்டிஸ்க்கு வந்து ஹைஃபன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு இருக்க போஸ்ட் அன்ரிசர்வ்டு அப்படிங்கிறதுனால எல்லாருமே அன்ரிசர்வில் அப்ளை பண்ணலாம். ஓபிசி கம்யூனிட்டிஸும் அன்ரிசர்வில் போட்டி போடலாம். ஆனால் அன்ரிசர்வில் எவ்வளவு ஹையஸ்ட் ஏஜ் இருக்கோ அதை மட்டும்தான் உங்களால் கிளைம் பண்ண முடியும். சரிங்களா, உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஓபிசி பிரிவினர் வந்து ஒரு அன்ரிசர்வ் ஜாபுக்கு வந்து போகிறாங்க அப்படின்னா அன்ரிசர்வில் எவ்வளவு மேக்ஸிமம் ஏஜ் இருக்கோ, எவ்வளோ ரிலாக்ஸேஷன் இருக்கோ அதை மட்டும்தான் அவங்களால் கிளைம் பண்ண முடியும். இதை தான் வந்து பாயிண்ட் நம்பர் 1 வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குமே காமனான ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டான அந்த சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹையஸ்ட் சேலரி 60,000 ரூபாய், 56,000 ரூபாய், 44, 35 இந்த மாதிரி. டெக்னீஷியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 25,000 வரைக்கும் சேலரி போட்டிருக்காங்க. டீட்டெயில்டாக ஒன்ஸ் வந்து நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனிங் ஆஃப் அப்ளிகேஷன், அதாவது மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து MO1, அதில் அப்புறம் MO4 வரைக்கும், அதே மாதிரி டெக்னிக்கல் ஆஃபீஸரில் சிவில் இந்த பிரான்ச் வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். பேசிஸ் ஆஃப் இன்டர்வியூ, அதாவது எக்ஸாம் கிடையாது, எழுத்து தேர்வு சொல்லுவாங்களே அது கிடையாது, இன்டர்வியூ மட்டும்தான். இன்டர்வியூ வச்சு தான் கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ஓகேங்களா, நிரந்தரமான அரசாங்க வேலை தான். அதுக்கப்புறம் பாருங்கள், சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டில் SA1லேருந்து SA6 வரைக்கும் போஸ்ட் கோடில், இதுக்கும் வந்து இன்டர்வியூ தான். இன்கேஸ் வந்து நிறைய நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகிற பட்சத்தில் அவங்க வந்து டெஸ்ட் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், ஒரு 50 கொஸ்டின் வந்து கேட்க போகிறாங்க. ஸோ அதில் வந்து 3 மார்க் ஒரு ஒரு கொஸ்டினுக்கு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் உண்டு, ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக எழுதுறீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய போஸ்ட் என்னெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, நர்ஸு, டெக்னீஷியன், ஃபார்மசி, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிமினரி டெஸ்ட் இருக்குது. ப்ரிலிம்ஸை முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்தராக வந்து ஸ்கில் டெஸ்ட் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட் வந்து உங்களுக்கு டெக்னீஷியன் ஜாப்பில் டெக்னீஷியன் சி கேட்டகரிக்கு வரலாம். ட்ரேடை பொறுத்த வரைக்கும் இந்த ஐடிஐ படிச்சவங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா, ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபாய், 200 ரூபாய், 100 ரூபாய் அந்த மாதிரி உங்களுக்கு போஸ்ட்டை பொறுத்து வேரி ஆகுது. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து நீங்கள் ஸ்டேட் பேங்க் கலெக்ட் அப்படிங்கிற இதில் தான் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ் சர்வீஸ்மேன், எஸ்சி, எஸ்டி, பர்சன் வித் டிசபிலிட்டி எல்லா பெண்களுக்கும் வந்து ஃபீஸ் கிடையாது. இந்த ஸ்டேட் பேங்க் கலெக்டை வந்து எப்படி நீங்கள் பே பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் கூகுளில் போயிட்டு ஸ்டேட் பேங்க் கலெக்ட்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். அதில் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், இதை நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணியிருக்கேன், காமிச்சிருக்கேன் பாருங்கள், AECS கல்பாக்கம் சொல்லியிருக்குதா, இதை நீங்கள் சூஸ் பண்ணி இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க, அந்த ரிசிப்டை நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் சென்ட் பண்ணணும். சரிங்களா, எங்கே எந்த இமெயிலுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா, இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், கரியர்ஸ் GSO அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, இந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். சரிங்களா, இது வந்து உங்களுக்கு இந்த ஸ்டேட் பேங்க் கலெக்டர் வந்து எடுக்க தெரியல அப்படின்னா ஒரு ப்ரௌசிங் சென்டருக்கு போயிட்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள், அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸல் ஃபார்மில் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, அது வந்து எம்எஸ் ஆஃபீஸ் எக்ஸல் இருக்குல்லையா அந்த ஃபார்மெட்டில் தான் இருக்குது. ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த எக்ஸலை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர் ஃபில்லிங் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஃபைலோடைய நேமை வந்து சேஞ்ச் பண்ணணும். நேமை சேஞ்ச் பண்ணி தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். சரிங்களா, ஸோ இமெயில் தான் பண்ண போகிறீங்க. ஸோ நேமை சேஞ்ச் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்களேன், நான் வந்து உங்களுக்கு எல்லோ கலரில் ஷேர் பண்ணி காமிச்சிருக்கேன். MO2
ஒரு அண்டர்ஸ்கோர் போட்டுட்டு உங்களுடைய நேம் அண்டர்ஸ்கோர் போட்டு இனிஷியல், அதாவது நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் ஒரு ஒரு போஸ்ட் கோட் இருக்கா அதை நீங்கள் போட்டுட்டு அப்புறம் அண்டர்ஸ்கோர் போட்டுட்டு உங்களுடைய நேம் அதுக்கப்புறம் அண்டர்ஸ்கோர் அதுக்கப்புறம் இனிஷியல் இந்த மாதிரி நீங்கள் அந்த ஃபைலில் வந்து சேவ் பண்ணணும், ரீநேம் பண்ணணும் சரிங்களா. பண்ணிவிட்டு இந்த ஒரு மெயிலுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணணும், சென்ட் பண்ணி விடணும் சரிங்களா. இது கூடவே தான் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குதா அதையும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபீஸோட ரிசிப்ட் இருக்குல்ல அதையும் நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த MS Excel அப்ளை பண்ணும்போது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சிக்னேச்சர் இது எல்லாத்தையும் நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இமெயிலில் அனுப்புறதோட இந்த ஜாபுக்கு நிற்கலை, சம் ஜாப்ஸ்க்கு அதாவது MO1 MO4 வரைக்கும் அதே மாதிரி TO1 இந்த மூணு கேட்டகரி ஆஃப் ஜாப்ஸுக்கு நீங்கள் ஹார்ட் காப்பியும் சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மற்ற ஜாப்புக்கு நீங்கள் இமெயில் அனுப்பினா மட்டும் போதும் சரிங்களா. ஸோ அப்போ இந்த ஜாப்புக்கு ஹார்ட் காப்பி அனுப்புறது எந்த அட்ரஸ் அப்படிங்கிறதையும் கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் இதுக்கப்புறம் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஹார்ட் காப்பி அனுப்பும்போது உங்களுடைய எல்லா சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸு NOC எல்லாமும் இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணுமா, நீங்கள் வந்து ஹார்ட் காப்பி நீங்கள் வந்து போஸ்ட் ரிஜிஸ்டர் போஸ்ட் ஸ்பீட் போஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ரிஜிஸ்டர் போஸ்ட் கிடையாது, ஸ்பீட் போஸ்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த நோட்டிஃபிகேஷன் அமௌண்ட்ஸ் நீங்களும் ஃபுல்லாகவே பாருங்கள். மேக்ஸிமம் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம், இல்லைனா பர்சனலாக நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பை.